வணக்கம். ஐபிசி தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் சித்திரை புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இது ஐபிசி தமிழின் செய்தி மற்றும் நடப்பு விவகாரங்களின் தொகுப்பு நேரம். நேரலையில் இணைந்து கொள்ளும் நான் தயான். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் பொருளாதார நெருக்கடிக்கு மத்தியிலும் சித்திரை புதுவருட கொண்டாட்டங்கள், மக்கள் பூஜை வழிபாடுகளிலும் பங்கேற்பு. குரோதி வருடத்தில் குரோதங்களை மறக்குமாறு கோரும் ஸ்ரீதரன், தமிழர்களுக்காக ஒன்றுபடுமாறும் புதுவருடத்தில் அழைப்பு. தமிழர்களின் பிரச்சினையை தீர்க்க ஆர்வம் காட்டும் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி, மக்கள் ஆதரவு அவசியம் என்கிறார் டக்ளஸ் தேவானந்தா. பாரதிய ஜனதா கட்சியின் தேர்தல் அறிக்கையை வெளியிட்ட மோடி, எந்த பயனும் இல்லை என சாடும் இந்திய காங்கிரஸ் கட்சி. இஸ்ரேல் மீது தாக்குதல்களை ஆரம்பித்த ஈரான், மத்திய கிழக்கில் தொடரும் பதற்ற நிலை. இனி தொடர்வது விரிவான செய்திகள். குரோதி சித்திர வருட பிறப்பை முன்னிட்டு இலங்கையின் வடக்கு கிழக்கு உள்ளிட்ட பல பகுதிகளில் உள்ள மக்கள் பூஜை வழிபாடுகளில் ஈடுபட்டுள்ளனர். இலங்கையில் பொருளாதார நெருக்கடியின் காரணமாக அத்தியாவசிய பொருட்களின் விலையேற்றங்களுக்கு மத்தியில் மக்கள் சித்திரை புத்தாண்டை வரவேற்றுள்ளனர். குரோதி வருடம் நேற்றிரவு 8:15 பிறந்துள்ள நிலையில் மக்கள் ஆலயங்களுக்கு சென்று விசேட பூஜை வழிபாடுகளில் ஈடுபட்டுள்ளனர். அந்த வகையில் யாழ்ப்பாணத்தில் வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தில் விசேட பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றன. இன்று காலை விசேட பூஜைகளைத் தொடர்ந்து முருகப்பெருமான் உள்வீதி வலம் மற்றும் வெளிவீதி வலம் வந்து அடியவர்களுக்கு அருள் பாலித்தார். இதன்போது ஏராளமான பக்த அடியார்கள் பங்கேற்றிருந்தனர். பிறந்திருக்கும் குரோதி புதிய ஆண்டினை வரவேற்கும் முகமாக கிளிநொச்சியில் உள்ள இந்து ஆலயங்களில் பூஜை வழிபாடுகள் சிறப்பாக நடைபெற்றிருந்தன. புத்தாண்டை வரவேற்கும் முகமாக வவுனியாவில் இந்து ஆலயங்களில் சிறப்பு வழிபாடுகள் நேற்று இரவு இடம்பெற்றிருந்தன. வவுனியாவின் பழமையான ஆலயமான குடியிருப்பு சித்தி விநாயகர் ஆலயத்தில் விசேட வழிபாடுகள் இடம்பெற்றதுடன் பல அடியவர்கள் கலந்து கொண்டனர். தமிழ் சிங்கள புத்தாண்டை முன்னிட்டு ஒட்டு சுல்தான் தான் தோன்றீஸ்வரர் ஆலயத்தில் புதுவருட பூசைகள் வெகு சிறப்பாக இடம்பெற்றுள்ளன. மன்னாரிலும் புத்தாண்டு சிறப்பு பூஜை வழிபாடுகள், திரு கேதீஸ்வரம் உள்ளிட்ட பல ஆலயங்களில் விசேட வழிபாடுகளும் இடம்பெற்றுள்ளன. இதேவேளை புலம்பெயர் நாடுகளிலும் குரோதி வருடப்பிறப்பை முன்னிட்டு மக்கள் பூஜை வழிபாடுகளில் ஈடுபட்டுள்ளனர். பிரித்தானியா, பிரான்ஸ் உள்ளிட்ட புலம்பெயர் தமிழ் மக்கள் வசிக்கும் அனைத்து நாடுகளிலும் சித்திரை புதுவருட பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றன. பிறந்துள்ள குரோதி வருடமானது அனைவருடைய வாழ்விலும் நல்ல வளமும் அமைதியும் சமாதானமும் நிறைந்த ஆண்டாக மலர வேண்டும் என மன்னார் இந்து மத பீடத்தின் தலைவர் தர்மகுமார குருக்கள் தெரிவித்துள்ளார். புதிய ஆண்டில் எல்லோரும் இன்புற்று வாழ எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திப்பதாகவும் அவர் கூறியுள்ளார்.
குரோதி என்கின்ற இந்த புதிய வருடமானது அனைவருடைய வாழ்விலும் நல்ல வளமும் அமைதியும் சமாதானமும் நிறைந்த ஆண்டாக மலர வேண்டுமென்று மன்னார் இந்து மத பீடத்தின் சார்பாக எமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய பிறந்திருக்கின்ற இந்த குரோதி வருடமானது நேற்றைய தினம் இரவு பிறந்திருந்தாலும் கூட இன்றைய நாளிலேதான் இந்த வருடம் கொண்டாடப்படுகின்றது. ஒவ்வொரு ஆண்டும் இன்று புதிதாய் பிறந்தோம் என்கின்ற வகையிலே ஒவ்வொருடைய செயல்பாடுகளும் சிறப்பானதாகவும் நல்ல முயற்சி உள்ளதாகவும் அமைவது இந்த புத்தாண்டு காலங்களிலே கொண்டாடப்பட்டு வருகின்றது. புத்தாடைகள் அணிந்து ஆலய வழிபாடுகள் செய்து பெரியோருடைய தரிசனங்கள் பெரியோருடைய ஆசிகள் பெற்று நிறைகுடங்கள் பூரண கும்பங்கள் மங்களகர பொருட்களை எல்லாம் வணங்கி பெரியோருடைய ஆசியோடு இந்த பஞ்சாங்கத்தினுடைய புதிய பலன்களை கேட்டும் வாசித்தும் அறிந்து இந்த புதிய ஆண்டிலே எல்லோரும் இன்புற்று வாழ்வதற்காக எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். புதிய ஆண்டில் ஒரு நாடு என்ற வகையில் சரியான வழியில் முன்னேறுவதற்கு சமூக உறவுகளும் ஒற்றுமையும் அடிப்படை காரணிகளாக உள்ளதென ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். தமிழ் சிங்கள புத்தாண்டினை முன்னிட்டு அவர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் இதனை குறிப்பிட்டுள்ளார். புதுப்பித்தல் வாழ்க்கைக்கு புதிய நம்பிக்கையை வழங்குவதாகவும் புதுப்பிப்புகளின் அடிப்படையிலேயே நாடு தேசம் உலகம் முன்னேற முடியும் என ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே கூறியுள்ளார். புதிய சிந்தனைகளினால் புத்தாக்கம் பிறக்கும் எனவும் புதிய வருடம் பிறத்தல் புதிய நாட்காட்டி பருவத்திற்கு பருவம் ஏற்படும் புதிய மாற்றங்கள் உலக மக்களுக்கான வாய்ப்புகளை புதுப்பிப்பதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் இலங்கை கடந்த காலங்களில் எதிர்நோக்கிய நோய் தொற்றுகள் பொருளாதார மற்றும் சமூக நெருக்கடிகளை மீண்டும் எதிர்நோக்காதிருக்கவும் அடுத்த தலைமுறைக்கு அவற்றை விட்டு வைக்காதிருக்கவும் புதிய சிந்தனைகளால் வளம் பெற்ற புதியதோர் ஆண்டில் அனைவரும் காலடி எடுத்து வைக்க வேண்டுமென ஸ்ரீலங்கா பிரதமர் தினேஷ் குணவர்த்தன வெளியிட்டுள்ள சித்திரை புத்தாண்டு வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை பெருமைமிக்க நாட்டை உருவாக்க அனைவரும் ஒன்றிணைய வேண்டுமென எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தமது சித்திரை புத்தாண்டு வாழ்த்துச் செய்தியில் கூறியுள்ளார். கடந்த காலம் இலங்கை வாழ் மக்களுக்கு சிறந்த காலப்பகுதியாக அமையவில்லை எனவும் இந்த ஆண்டு மக்கள் எதிர்பார்க்கும் அரசாங்கம் நாட்டில் உருவாக்கி இலங்கைக்கு சுபீட்சம் கிடைக்கும் என தான் நம்புவதாக சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். தற்போது காணப்படுகின்ற வங்குரோத்து நிலையிலிருந்து நாடு விடுபட்டு மீண்டும் தன்னிறைவு பெற்ற பொருளாதாரத்தை கொண்ட நாடாகவும் அமைதியும் மகிழ்ச்சியும் நிம்மதியும் கொண்ட பெருமைமிக்க நாடாகவும் இலங்கையை கட்டியெழுப்ப அனைவரும் ஒன்றிணைய வேண்டுமெனவும் அவர் கூறியுள்ளார். ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தமிழ் மக்களின் பிரச்சனைகளை தீர்ப்பதில் அதிக ஆர்வம் காட்டுவதாக கடற்றொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். கடந்த காலங்களில் ரணில் விக்ரமசிங்கே எவ்வாறான நிலைப்பாட்டில் இருந்தார் என்பது தனக்கு முக்கியமல்ல என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இலங்கையில் தற்போதைய காலச்சூழலில் பொருளாதார ரீதியில் நாட்டை முன்னேற்றக்கூடிய தலைமைத்துவ ஆளுமை ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் காணப்படுவதாக கடற்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். தமிழ் மக்களின் அரசியல் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண ரணில் விக்ரமசிங்கே தற்போது முன்வந்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதனால் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு மக்கள் ஆதரவு வழங்கினால் தமிழர்களுக்கான தீர்வினை தம்மால் பெற்றுக் கொடுக்க முடியும் என டக்ளஸ் தேவானந்தா கூறியுள்ளார். மேலும் மக்களின் பிரச்சினைகளை தீரா பிரச்சினையாக நீண்ட காலத்திற்கு கொண்டு செல்லும் அரசியல்வாதியாக தான் ஒருபோதும் இருக்கப் போவதில்லை எனவும் மக்கள் பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும் என்பது தனது நிலைப்பாடு எனவும் அவர் தெரிவித்துள்ளார். குரோதி வருடத்தில் குரோதங்களை மறந்து தமிழ் மக்களுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் நிறைவேற வேண்டும் என இலங்கை தமிழரசுக் கட்சியின் புதிய தலைவராக தெரிவு செய்யப்பட்டுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். இலங்கை தமிழரசுக் கட்சியின் கிளிநொச்சி அலுவலகத்தில் புதுவருட பிறப்பை முன்னிட்டு கை விசேஷம் வழங்கி வைத்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை தெரிவித்தார். மிகவும் சிறப்பாக இந்த ஆண்டு தமிழ் மக்களுடைய எண்ணங்களும் அபிலாசைகளும் நிறைவேற குரோதி வருடம் குரோதம் இல்லாமல் எல்லோரையும் நல்மனிதர்களாக வாழ வைக்கவும் தமிழர்களுடைய எண்ணங்கள் தவிக்கவும் இந்த சித்திரை புத்தாண்டு சிறப்பாக அமைய என்னுடைய இதயபூர்வமான வாழ்த்துக்கள். இலங்கையில் சமூக வலைதளங்களில் பரவி வரும் புத்தாண்டு பாடல் திரிவுபடுத்தப்பட்டுள்ளமை குறித்து ஸ்ரீலங்கா கலாச்சார அலுவல்கள் அமைச்சு விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. ஸ்ரீலங்கா கலாச்சார அலுவல்கள் அமைச்சர் விதுர விக்ரமநாயக்கவின் ஆலோசனைகளுக்கு அமைவாக குறித்த விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரோஹன பெத்தகே பாடிய புத்தாண்டு பாடல் திரிவுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் குறித்த பாடலை திரிவுபடுத்தியவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சின் செயலாளர் சோமரத்ன விதானபத்திரன் தெரிவித்துள்ளார்.
அத்துடன் தெரிவுபடுத்தப்பட்ட பாடலை சமூக ஊடகங்களில் வெளியிட்ட தரப்பினர் தொடர்பான அறிக்கையொன்றினையும் சமர்ப்பிக்குமாறு மிதுர விக்ரமநாயக்கு பணித்துள்ளதாக அவர் மேலும் கூறியுள்ளார். இலங்கையின் வடக்கு மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கொழும்பு, கம்பகா, அனுராதபுரம் மற்றும் திருகோணமலை ஆகிய மாவட்டங்களிலும் இன்று அதிகரித்த வெப்பநிலை காணப்படும் என சிரேஷ்ட வானிலை அதிகாரி முகமது சாலியின் தெரிவித்துள்ளார். சூரியனின் வடக்கு நோக்கிய நகர்வின் காரணமாக இன்று மதியம் நைனாதீவு, புங்குடுதீவு, மணல்காடு மற்றும் உடுத்துறை போன்ற இடங்களுக்கு மேலாக சூரியன் உச்சம் கொடுக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். இலங்கையின் பல்வேறு பகுதிகளில் கடந்த சில நாட்களாக அதிக வெப்பநிலை பதிவாகியிருந்த நிலையில் இன்று கிழக்கு மாகாணத்தில் லேசான மழை பெய்யக்கூடும் என சிரேஷ்ட வானிலை அதிகாரி முகமது சாலிஹின் தெரிவித்துள்ளார். அத்துடன் மத்திய சப்ரகமுவ, மேல், வடமேல், தென் மற்றும் ஊவா மாகாணங்களின் பல இடங்களிலும், அத்துடன் அம்பாறை மாவட்டம் மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களின் பல இடங்களிலும் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என அவர் கூறியுள்ளார். பலத்த காற்றும் மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்பட வேண்டுமென அவர் அறிவுறுத்தியுள்ளார். மேலும் காங்கேசன் துறை தொடக்கம் திருகோணமலை, மட்டக்களப்பு, ஹமாந்தோட்டை ஊடாக காலி வரியான கரையோரத்திற்கு அப்பால் உள்ள கடல் பிராந்தியங்களின் பல இடங்களில் மழை பெய்யக்கூடும் எனவும் முகமது சாலிஹின் தெரிவித்துள்ளார். வரலாற்று சிறப்புமிக்க மானிப்பாய் மருதடி விநாயகர் ஆலய தேர் திருவிழா இன்று மிகச் சிறப்பாக இடம்பெற்றுள்ளது. ஆயிரக்கணக்கானவர்கள் தேர் திருவிழாவில் கலந்து கொண்டு அருளாசிகளை பெற்றுக் கொண்டனர். இத்துடன் ஐபிசி தமிழின் இன்றைய செய்தி நேரம் நிறைவுக்கு வருகிறது. உடனுக்குடன் நீங்கள் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் .com என்கின்ற நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.